ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு மற்றும் திருப்பதி தேவஸ்தான வெளியிட்ட ஒரு சில முக்கியமாக தகவல் அறிவிப்பெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்று முக்கியமான திட்டம் தொடங்கி வைக்க போகிறாரு. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தொடங்கி வைக்க போகிறாரு. இது விஷயமா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன கூறியிருக்காங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பை வந்து மக்களால் சராசரியாக 20 நிமிஷம் மட்டுமே பயன்படுத்தப்படுதான். ஆனால் அவை மக்க வைக்கும் எடுத்துக்கொள்ள காலம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் ஆகுமா. அதனால் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை தவிர்ப்பதற்காக, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க போகிறாரு. சென்னை கலைவாண அரங்கத்தில் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் மாற்றுப் பொருட்களுக்கான கண்காட்சி 7 மணி வரை நடக்கும் என அதில் கூறப்பட்டிருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியில் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்லாம் நாளை ஆன்லைனில் வந்து வெளியிடுறாங்க. ஜனவரி மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான சிறப்பு தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்லாம் நாளை முதல் ஆன்லைனில் வெளியிடப்படுவோன்ட்டு தேவஸ்தானம் வந்து அறிவித்திருக்காங்க. 10 நாட்கள் நடைபெறவிருக்கும் வைகுண்ட ஏகாதசியில் பக்தர்களுக்கான சொர்க்கவாசல் மற்றும் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்லாம் நாள் ஒன்றுக்கு 20,000 டிக்கெட்களும் மற்ற நாட்களில் 12,000 டிக்கெட்கள் வெளியிட உள்ளதாக தேவஸ்தான தரப்பில் தெரிவித்திருக்காங்க. ஆன்லைனில் காலை 9 மணி முதல் தேவஸ்தான இணையதளமான tirupati.balaji.ap.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். ஸோ யாராவது ஜனவரி மாதம் திருப்பதி போகிறத பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. சீக்கிரமாக டிக்கெட் காலியாகிரும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆஃபீல் எக்ஸாம் லீவ் விஷயமா சாதகமான செய்தி வரும்ன்ட்டு ஆசிரியர் கூட்டணி சங்கம் வந்து நம்பிக்கையை தெரிவித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காரணமாக ஸ்கூல்ஸ்லாம் டெலிவரி ஓப்பன் பண்ணதுனாலையும், அதுக்கப்புறம் மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பல நாட்கள் வந்து விடுமுறை விட்டுருக்காங்க. இது போன்ற காரணங்களால் சிலபஸ் கவர் பண்ண முடியலையா, அதனால் இந்த ஆண்டை வந்து ஆஃபீல் எக்ஸாம் லீவு கிடையாதுன்ட்டு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிரியர் சங்கம்லாம் பள்ளி கல்வி ஆணையருக்கு வந்து கோரிக்கை விடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு வழக்கம் போல் ஆஃபீல் எக்ஸாம் லீவ் விடணும்ட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது விஷயமா பள்ளி கல்வி ஆணையர் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆஃபீல் எக்ஸாம் லீவ் விஷயமா இன்றோ நாளைக்குள்ள சாதகமான செய்தி வெளிவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ காத்திருந்த பார்க்கலாம், கண்டிப்பாக லீவ் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன், நாளை முதல் ஜனவரி 2 வரைக்கும் விடுமுறை விட்டுருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் தான். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு நாளை முதல் ஜனவரி 2 வரைக்கும் விடுமுறை விட்டுருக்காங்க. வக்கீல்கள்லாம் தங்களுடைய வழக்குகள் தொடர்பான ஆவணங்களே வந்து ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் அட்ரஸுக்கு அனுப்பி வைக்க வேண்டும்ட்டு அறிவித்திருக்காங்க. அந்த மெயில் அட்ரஸ் வந்து mdobench@gmail.com. மேலும் வந்து விடுமுறை கால நீதிமன்ற வேலை நாளில் December 29 பார்த்தீங்கன்னா, பணியாற்றும் நீதிபதிகள் விவரத்தை வந்து உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து, ஒகேனக்கல்ல January 1 முதல் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டுக்கு தடை போட்டிருக்காங்க. ஒகேனக்கல் பகுதியில் வந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகம் குறித்து திடீர் மற்றும் தொடர் ஆய்வு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பால் மேற்கொள்ளப்படும்ட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவித்திருக்காங்க. ஆய்வு பண்ணுறப்போ யாராச்சும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும்ட்டு மாவட்ட ஆட்சியை தெரிவித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து, தமிழக மக்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பாக கூட ரொக்கம் வழங்குவது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது உறுதி ஆயிருக்கு. நம்ம தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் பணமாக வழங்கப்படும்ட்டு தமிழக அரசு வந்து அறிவித்திருக்காங்களாம். இது விஷயமா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அனுப்பிய சுற்றறிக்கையில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா, வரும் January 14 பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பாக 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. பயனாளிகளுக்கு அனைத்து பொருட்களும் ஒரே தவணையில் வழங்கும் விதமாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். பயனாளிகளை திருப்பி அனுப்பக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் பொருட்கள் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பக்கூடாது. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் ஆகியவை வந்து ரேஷன் கடைகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதை வந்து கண்காணிக்க வேண்டும்ட்டு அதில் கூறியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து January 3 முதல் வழங்க அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பாக கூட எவ்வளோ ரொக்கம் வழங்கணும்ட்டு எந்த அறிவிப்பும் வெளியாகல. ஸோ கூடிய சீக்கிரமே பொங்கல் பரிசு ரொக்கம் எவ்வளோ வழங்கப்படும்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுருவாருன்ட்டு தகவல் வெளிவந்திருக்கு. நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற அப்புறமா கொண்டாடப்பட முதல் பொங்கல் பண்டிகைன்றதுனால இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட உத்தரவிட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. December 25 இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.